வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனாவால் இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி அது மட்டும் இல்லாமல் காலிப்பணியிடங்களை வந்து உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க இது பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கூட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த நியூஸ் ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி வந்த பேப்பர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனாவால் இருந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி ரேஷன் கடை பணியாளர்கள் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ்லேயே வந்து காலை பணியிடங்களை வலியுறுத்தியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அது என்ன அப்படின்னு பார்ப்போம் கொரோனாவால் இறந்த அனைத்து பணியாளர் குடும்பத்தினருக்கும் வந்து ரூ இருபத்தஞ்சு லட்சம் நிவாரணத்துடன் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என மதுரையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க மாநிலத்தில் கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடைகள் செயல்படுகிறது கொரோனா ஊரடங்கிலும் கடைகள் தொடர்ந்து செயல்படுகின்றன தமிழக அரசு அறிவித்த கொரோனா நிவாரணத் தொகையை வந்து ரே ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கினர் பொதுமக்கள் நேரடி தொடர்பில் உள்ளதால் பலர் தொற்றுக்கு ஆளாகி இறந்துள்ளனர் ஆனால் ரெண்டு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு மட்டுமே அரசு ரூ இருபத்தஞ்சு லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளது ரேஷன் கடைகளுக்கு போதியளவு முகக்கவசம் கையுறை கிருமி நாசினி வழங்கப்படாததுடன் தற்போதுள்ள கைவிரல் ரேகை பதிவால் தொற்று அபாயம் இருப்பதாக பணியாளர்கள் புலம்புகின்றனர் அரசு ரேசன் கடை பணியாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜெயசந்திர ராஜா கூறியதாவது தொற்றால் இறந்த பத்துக்கும் மேற்பட்ட பணியாளர் குடும்பத்தினருக்கு அரசு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை தாமதமின்றி வழங்க வேண்டும் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் விரல் பதிவால் தொற்று பரவுகிறது எனவே தற்காலிகமாக கண்விழித்திரை அடிப்படையில் உணவுப் பொருள் வழங்க அனுமதிக்க வேண்டும் தற்போது கொரோனா நிவாரணம் உள்ளிட்ட பனி சுமை அதிகம் உள்ளதால் ஐநூறு ரேஷன் கார்டுகளுக்கு மேல் உள்ள கடைகளுக்கு கூடுதலாக இடையாளர்களை நியமிக்க வேண்டும் இதை நான் சொன்ன பாயிண்ட் ஓகேங்களா அதாவது ஐநூறு ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்கிற கடைக்கு வந்து கூடுதலாக இடையாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு அந்த சங்க தலைவர் சொல்லியிருக்காரு காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதுடன் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டோருக்கு பணியிலிருந்து விலக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த நியூஸில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரேஷன் கார்டு அதாவது ஐநூறு ரேஷன் கார்டுக்கு மேலே உள்ள ரேஷன் கடையில் வந்து இடையாளர்கள் வந்து கூடுதலாக நியமிக்கணும் அப்படின்னு வந்து சங்க தலைவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் கவர்மெண்ட் கிட்டே ஸோ இதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து பணியிடம் வந்து நிரப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் இறந்தவர்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு அதாவது கொரோனாவால் இறந்தவர்கள் வாரிசுகளுக்கு அரசு பணி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதுமில்லாமல் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வந்து நிவாரணத் தொகையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனோக்கணுன்னு வரும் தேங்க்யூ